நண்பர் ஒருவர் சேலத்திலிருந்து நமது வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளார் அதாவது அவருக்கு திருமணமாகி பதினேழு வருடங்கள் ஆகிறது இடையில் பல காலங்களாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் இதற்கிடையில் ஒரு வருடம் மட்டும் மீண்டும் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு ஆண் ஒரு பெண் என இரண்டு குழந்தைகளும் இருப்பதாக கூறுகிறார் பின்னர் மீண்டும் கடந்த ஏழு வருடங்களாக பிரிந்திருக்கின்றனர் எவ்வளவு முறை கோரிக்கை விடுத்தும் அவர் மனைவி மீண்டும் வந்து வாழ மறுத்ததால் முறையாக விவாகரத்து கோரி ஒரு வழக்குரைஞர் மூலம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் நோட்டீஸை பெற்றுக்கொண்ட உடனே ஃபோர் நைன்டி எயிட் ஏ நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏ என்ற பிரிவின் கீழ் புகார் அளித்துள்ளார் என்றும் இதில் நண்பர் விவாகரத்து கோரி வழக்குரைஞர் நோட்டீஸ் அனுப்பியதை பார்த்துவிட்டு உடனே இவ்வாறு வழக்கு தொடுக்கலாமா என்று கேட்டுள்ளார் இந்த கேள்வியானது நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும் என்பதன் அடிப்படையில் இதை நாம் இங்கு ஒரு பதிவாகவே அமைக்க இருக்கிறோம் பதிவிற்குள் செல்வதற்கு முன் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல் என்னுடைய நன்றிகள் தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் இடும் பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை உடனடியாக வந்தடையும் சரி வாருங்கள் இப்பொழுது நாம் பதிவிற்குள் செல்லலாம் சட்டப்பிரிவு ஃபோர் நைன்டி எயிட் ஏ என்பது திருமணமான பெண்களின் நலனை பாதுகாப்பதற்காகவும் அவர்களது திருமண வீட்டில் நடக்கும் கொடுமைகளிலிருந்து அவர்களை பாதுகாக்கவும் கொண்டுவரப்பட்டது எளிமையான வார்த்தைகளில் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்க சட்டத்தில் வடிவம் கொடுக்கப்பட்ட போதிலும் தற்போதைய கசப்பான உண்மைகள் மற்றும் புள்ளி விவரங்கள் இது பெண்களால் தங்கள் நலனுக்காக பரவலாக தவறாக பயன்படுத்துவதாகவும் அதனால் அப்பாவிகளுக்கு இடையூறு விளைவிப்பதாகவும் கூறுகின்றன அதனால்தான் இந்த பிரிவு ஐபிசியின் மிகவும் கடுமையான விவாதப் பிரிவாக உள்ளது இந்த பிரிவின் கீழ் பதிவு செய்யப்படும் பெரும்பாலான வழக்குகளில் கணவர் மற்றும் அவரது உறவினர்கள் சேர்க்கப்படுவதுதான் மிகவும் வருத்தம் அளிக்கிறது அதற்காக உறவினர்கள் யாரும் தவறு செய்யவில்லை என்று நான் கூறவில்லை செய்யாத குற்றங்களுக்காக எத்தனையோ பேர் வழக்கில் சிக்கிக் கொண்டு தத்தளிப்பதையே இங்கு கூற விரும்புகிறேன் பிரிவு நானூற்று தொன்னூத்தி எட்டு ஏ இன் விதிமீறல் மற்றும் அதன் இலக்குகள் அதிகரித்து வருவதற்கு காரணம் பெண்கள் தங்கள் கணவர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் மீது அற்பமான முறையில் தவறான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதுதான் பல பெண்கள் தங்கள் கணவரிடமிருந்து விவாகரத்து பெறவும் மறுமணம் செய்து கொள்ளவும் அல்லது விவாகரத்துக்கு பிறகு பண இழப்பீடு பெறவும் இந்த பிரிவின் விதிகளை தவறாக பயன்படுத்துகின்றனர் பிரிவு நானூற்றி தொண்ணூத்தி எட்டு ஏயின் கீழ் செய்யப்பட்ட குற்றம் ஜாமீனில் வெளிவர முடியாதது என்பதால் பெண்கள் தங்கள் மீது சுமத்தப்படும் தவறான குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வது கடினமான சவாலாகும் இந்த வகையில் சமூகத்தின் ஆண்களுடன் ஒப்பிடும் பொழுது பெண்கள் பலவீனமான பாலினம் என்று குறிப்பிடப்படுவதை தவறாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் மற்றும் அவர்களுக்கு உறுதி செய்யப்பட்ட உரிமைகளின் அடிப்படையில் மற்றவர்களின் உரிமைகளை மீறுகிறார்கள் இந்த வினாவை எழுப்பிய நண்பரை பொறுத்தவரை விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியவுடன் அதை பெற்றுக்கொண்டு உடனே போர் நைன்டி எயிட் பிரிவின் கீழ் வழக்கு தொடுத்துள்ளதாக சொல்கிறார் இந்த நிலையில் நண்பர் எதிர்கொள்ள வேண்டிய சில வழிமுறைகளை இப்போது நாம் பார்க்கலாம் முதலில் இந்த சட்டப்பிரிவின் கீழ் மாட்டிக்கொள்ளும் பல நண்பர்களுக்கான ஒரு ஆதரவான செய்தி என்னவென்றால் போர் நைன்டி எயிட் தவறாக பயன்படுத்துகிறது என்பதை உறுதி செய்த பல நீதிமன்றங்கள் போர் நைன்டி எயிட் புகாரின் அடிப்படையில் தீர விசாரிக்காமல் கைது நடவடிக்கை கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதுதான் அதனால் நண்பர் உடனே இதற்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை தவறான போர் நைன்டி எயிட் புகாருக்கு உங்கள் மனைவிக்கு எதிராக நீங்களும் எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம் உங்கள் மனைவிக்கு எதிராக பிளாக்மெயில் செய்ததற்காக அல்லது உங்களுக்கு எதிராக தவறான ஃபோர் நைன்டி எயிட் வழக்கை பதிவு செய்ததற்காக உங்களாலும் எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியும் இந்தியாவில் காவல்துறை பொதுவாக இதுபோன்ற எஃப்ஐஆரை விரும்புவதில்லை ஆனால் நீங்கள் உங்கள் வழக்கிற்கு ஏற்ப முறையான ஆவணங்களுடன் காவல்துறையை அணுகும் பொழுது உங்கள் மனைவிக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்வதை காவல்துறை மறுக்க முடியாது ஃபோர் நைன்டி எயிட் ஏ பிரிவின் கீழ் தனக்கு எதிராக இட்டு கட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளில் இருந்து தன்னை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள பொய்யாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் செய்யக்கூடிய பல விஷயங்கள் உள்ளன ஐபிசி மற்றும் சிபிசியின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் பொய் வழக்குகள் போன்ற வழக்குகளில் எதிர் வழக்கு பதிவு செய்யலாம் இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதின் பிரிவு ஐநூறு அதாவது அவதூறு கூறுதல் இதன் கீழ் அவதூறுக்காக ஒரு எதிர் வழக்கு மனு தாக்கல் செய்யப்படலாம் இந்த பிரிவின் கீழ் ஒரு பெண் தன் கணவன் மற்றும் அவனது பெற்றோர் மீது பொய் வழக்கு போட்டு அவர்களை நீதிமன்றத்திற்கோ சிறைக்கோ இழுத்துச் செல்வதன் மூலம் அவர்களுக்கு சமுதாயத்தில் இருக்கும் ஒரு மரியாதையை கெடுக்க முயன்றால் இதன் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யலாம் ஐ பி பிரிவு நூற்றி இருபது பி அதாவது குற்றவியல் சதி செய்தல் இதன் கீழ் ஒரு வழக்கு குற்றவியல் சதிக்காக தாக்கல் செய்யலாம் தன் மனைவி தனக்கு எதிராகவோ அல்லது அவனது குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராகவோ கிரிமினல் சதி செய்வதை கண்டறிந்தால் இந்த பிரிவின் கீழ் அவர் உடனடியாக அவர் மீது எதிர் வழக்கு செய்யலாம் ஐபிசியின் பிரிவு நூற்று அதாவது தவறான ஆதாரம் அளித்தல் ஒருவருக்கு எதிராக பயன்படுத்தப்படும் ஆதாரங்கள் தவறானவை என்று நிறுவனம் செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக இந்த பிரிவினை நீங்கள் பயன்படுத்தலாம் பெண் தனது கணவர் அல்லது அவரது உறவினர்களுக்கு எதிராக ஃபோர் நைன்டி எயிட் ஏ பிரிவின் கீழ் பதிவு செய்த வழக்கு தவறானது என்ற நம்பிக்கையின் கீழ் ஐபிசியின் பிரிவு இருநூற்று இருபத்தி ஏழு அதாவது தண்டனையை நீக்குவதற்கான நிபந்தனை மீறல் இதன் கீழ் எதிர்வழக்கு பதிவு செய்யலாம் ஒரு பெண் தனது கணவர் அல்லது அவரது உறவினர்களை காயப்படுத்தவோ அல்லது காயப்படுத்துவதாக அச்சுறுத்தல் செய்யும் பட்சத்திலோ ஐபிசியின் பிரிவு ஐநூற்று ஆறு கிரிமினல் மிரட்டல்களுக்கான தண்டனை இதன் கீழ் ஒரு எதிர்ப்புகார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் என்ன நண்பர்களே இந்த சட்டங்கள் நமக்கு ஒரு பெரிய ஆயுதம்தானே மேலும் இங்கு உங்களுக்கு இன்னொரு கேள்வியும் எழலாம் திருமணமாகி பதினேழு வருடங்கள் ஆகின்றன இப்போது போர் நைன்டி எயிட் வழக்கு தொடுப்பதற்கு கால நிர்ணயம் எதுவும் இல்லையா என்றும் கேட்கலாம் போர் நைன்டி எயிட் ஏ பொறுத்தவரை இது பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வழக்காக இருப்பதால் இதற்கு எந்த கால வரையறையும் கிடையாது எப்பொழுது வேண்டுமானாலும் வழக்கு தொடுக்கலாம் என்ற சட்ட நிர்ணயம்தான் உள்ளது என்ன நண்பர்களே இம்மாதிரி சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கும் நமது அனைத்து நண்பர்களும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த செய்தி சென்று சேர வேண்டாமா உடனடியாக உங்களை சார்ந்த அனைவருக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி